வணக்கம், வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடேபிள் ஆம்லெட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்லெட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், சாப்பாட்டை தொட்டுன்னு சாப்பிட்லாம். காய்கறி சாப்பிடாத பசங்களாக இருந்தால் இந்த மாதிரி காய்கறி போட்டு நீங்கள் ஆம்லெட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்படியே லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுக்கு தேவையானது நான் ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக ரெண்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு வரலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதுமாதிரி துருவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் கேரட்டும் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கேன். இது கூட வந்து கொத்தமல்லி தழை இருந்தாலும் போட்டுங்க. எங்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை எங்கிட்ட. இப்போ ஒரு பவுலில் வந்து நான் மூணு முட்டை எடுத்து வச்சுக்கோ, உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை அளவு அந்த அளவு போட்டுக்குங்க. இப்போ மூணு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்குங்க. இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுங்க. நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். நான் உப்பு ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம், கரம் மசாலா பவுட்ரு போட்டுக்கலாம். எனக்கு இந்த காரமே போதுன்ட்டு நான் மிளகாய்த்தூள் போடலை. நான் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா வாசனை கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கரம் மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். நல்லாயிருக்கும். நல்லா கலந்துக்குங்க. நல்லா நுர வர அளவுக்கு நல்லா அடிச்சுக்குங்க. நல்லா அந்த உப்பு மிளகுத்தூள்லாம் போட்டிருக்கோம் பாருங்களா, நல்லா அடிச்சுக்கங்க. இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்க காய்கறி எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் இது கூட வந்து குடமிளகாய் போட்டுக்கலாம். கோஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் கோஸ்லாம் போடுறோம்னா லைட்டாக வதக்கிட்டு போட்டுக்கோங்க. எல்லா காயுமே லைட்டாக வதக்கிட்டு இதில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்துக்குங்க. உப்பு காரெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ்வில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தோசைக்கல்லில் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் நான் இதில் ஒரே அளவாக வரணுன்னுட்டு பேனில் ஊற்றுறேன். நான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் நல்லா காஞ்சதை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை கலவை எடுத்து ஊற்றிக்கலாம். இது அப்படியே ஒரே ஆம்லேட்டை கூட நீங்கள் ஊற்றலாம். நான் ரெண்டாக ஊற்ற போகிறேன். நான் இப்போ அந்த துருவின காய்கறிலாம் நடுவில் இருக்குது பாருங்களா, அப்படியே கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுக்குங்க. சரிசமமாக தள்ளி விட்டுக்குங்க. நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது காய்கறிலாம் அப்படியே நடுவில் நிற்கும். நீங்கள் ஓரமாக தள்ளி விட்டுக்குங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சா வேக வையுங்க. அப்போ தான் கொஞ்சம் காய்கறிலாம் நல்லா வெந்து வரும். நம்ம வதக்கில் பாருங்களேன், பச்சை தானே போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வையுங்க. இப்போ திருப்பி போட்டுக்குங்க. இது கடாயில் ஒட்டாமல் வரும். நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இதை பயப்படாமல் திருப்பி போடலாம். நீங்கள் நீங்கள் கடாயில் ஊற்ற வரலன்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சா வேக வைங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆம்பலெட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அப்படியே கவுத்தாவே உங்களுக்கு வந்துடும். நான் வீடியோவில் காட்டுறதுக்கோசரம் இப்படி போடுறேன். நான் இப்போ அதே மாதிரி இன்னொரு ஆம்லெட்டும் போட்டுக்கலாம். மீதி இருக்க முட்டை கலவை எடுத்து இன்னொரு ஆம்லெட் போட்டுக்கலாம். நீங்கள் இது ஒரு ரெண்டு ஆம்லெட் சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. நல்லா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ரெண்டு ஆம்லெட் சாப்பிட்டு போனீங்கன்னா எல்லா காய்கறி இருக்குது பாருங்களா, அது உள்ளே காய்கறியெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ மீதி இருக்க முட்டை கலவை எடுத்து ஆம்லெட் போட்டுக்கலாம்.
அதே மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் எடுத்துட்டோம் பாருங்கள், ரெண்டாவது ஆம்லேட் எடுத்தாச்சு பாருங்கள். பசங்கள்லாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் கொடுத்து அனுப்பலாம், ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு மதியானம் லஞ்சுக்கும் இதை கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் இன்னும் உங்களுக்கு காய்கறி வந்து குடமிளகாய் கோஸ்லாம் போட்டிங்கன்னா நல்லா வதக்கிட்டு போடுங்க, இப்படி கட் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா ஈஸியாக எடுத்து சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்கு வந்து சாஸ் வச்சு கொடுங்க, புதினா சட்னி கூட நல்லாயிருக்கும் இது தொட்டுக்கிறதுக்கு. இல்லை அப்படியே லஞ்சுக்கு நீ மதியானம் நீங்கள் எந்த ரைஸ் செஞ்சாலும், லெமன் ரைஸ் செஞ்சாலும் சரி, இப்போ புளிசாதம் செஞ்சாலும் சரி, இந்த 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 முட்டை ஆம்லேட் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க பசங்க. இதோட அளவெல்லாம் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. இதே மாதிரி செய்து நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரெண்டு ஆம்லேட் சாப்பிட்டிங்கன்னா போதும், ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு நல்லா. இல்லை அதே மாதிரி பசங்களும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாத பசங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடுவாங்க பசங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.